அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சியா பார்க்கப்படுது தமிழகம்னு பார்த்தாங்க. இதற்கு முன்னாடி தேர்தல்னாவே அதிமுக இல்லாட்டி திமுக இப்படிதான் வரும் அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு மனப்பான்மையும் இருந்தது. ஒன்னா இரட்டையலை இல்லைன்னா சூரியன். இதை மாற்றி அமைக்கிறதுக்காக தான் இப்ப மக்கள் நல கூட்டணின்னு ஒரு மாற்று அரசியல் பாதை எழுச்சி பயணம் சொல்லி அவங்க உங்களுக்கே தெரியும் நான்கு கட்சி தலைவர்கள் இடதுசாரிகள் தலித் அரசியலாக இருக்கணும் மறுமலர்ச்சி திராவிட விடுதலை கழகம் இப்படி நாலும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அதற்கு பின் இப்ப அரசியல் ஒரு மாற்றமா தேமுதிக அணியா அது மாறி இப்ப விஜயகாந்த் அணியினும் அதை அழைக்கலாம் அப்படிங்கறதையும் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு. இப்ப மக்கள் நல கூட்டணியா இருக்கிற வரைக்கும் அதுல ஒரு ஒரு மதிப்பு இருந்தது. ஏன்னா அதுல வைகோ அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இடதுசாரிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு முற்போக்கு சக்திகள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்கிற ஒரு பார்வை இருந்தது. அதாவது விஜயகாந்தை முன்னிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தும் போது அது முடிஞ்சிச்சது. கேரளா கூட்டு இருக்கிறாங்க என்ன இல்லம்மா பேசணுமா மூச்சுக்கு மூச்சு என் மனைவி சொல்லிச்சு மனைவி சொல்லிச்சுனாலும் தவறா போகும் கேவலமா இல்ல யாரும் பேசக்கூடாது அடி முடியாது அர்த்தம் கொண்டு முடியும் கொண்டு அப்படின்னு இருக்கு இளைஞரோட இளைஞரோட நரம்பு அந்த நரம்பு தெரியாம நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று ஒரு குழம்பு இருக்கு அடிச்சு சொல்றேன் மக்களே இல்லை அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் விஜயகாந்த். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிக்குள் புகுந்த வீட்டுக்குள் புகுந்த கருணாகன் தான் செல்லும். இந்த விஜயகாந்த் சிசர் கிக் அடிக்கிறேனே படங்கள்ல டம்மு டம்னு அந்த புட்பால விளையாண்டுதான் இன்னைக்கும் கிக் அடிக்கிறேன் படத்துல. ஏன்னா விஜயகாந்துக்கு இப்படி அரிக்குதுன்னு நினைக்காதீங்க பூச்சிகள் இப்ப எங்க அண்ணன் திருமாவளவன் எடுத்துக்கிட்டா ஊழல் 2G அலைக்கற்றை ஊழல் நடந்து அந்த சிறையில கணினிமொழி இவங்க எல்லாம் இருக்கிற காலத்திலே அவங்க திமுக கூட தான் இருந்தாங்க. இப்ப ஊழலை ஒழிக்கணும்னு சொல்ற எல்லா கட்சிகளையுமே பாருங்க நீங்க எல்லாமே அதிமுக தயவுல நின்று வென்றது. அப்ப விஜயகாந்த் கூட அவர் கல்லூரி கட்டுறதுக்கு நான் லஞ்சம் கொடுத்து தான் அனுமதி பெற்றேங்கிறாரு. லஞ்சம் வாங்குவது போல கொடுப்பதும் கொடிய குற்றம் இந்த தேசத்துல. இப்ப அந்த குற்றத்தை செய்து அவர் என்ன செய்யறது? அப்ப காசு இருக்குன்னு கொடுத்து நீங்க அனுமதி வாங்கிட்டா அது குற்றம் தானே. அப்ப லஞ்சம் கொடுத்து நான் பெற்ற அந்த உரிமையை நீக்கிட்டு இந்த கல்லூரியை மூடுறேன்னு சொல்லிட்டு வந்து மூடிட்டு வந்தா ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஊழல்ல திளைத்து போன ஜெயலலிதாங்கிறீங்க அந்த ஜெயலலிதாவுடைய வாக்குல தான் நீங்க வலிமையை பெற்று எதிர்கட்சி தலைவராகினீங்க. ஏன்னா இப்ப நீங்க இவ்வளவு இதுல கூட்டணி அமைச்சு பாராளுமன்றத்துல 14 சீட்டு நிற்கும் போது ஒரு சீட்டு கூட நீங்க வெல்லலையே அப்படின்னா அது ஜெயலலிதாவோட வலிமை. அப்ப அத்தனை பதவிகளையும் பதவி விலகிட்டு நான் ஊழலை ஒழிக்கணும் அதுக்காக ஜெயலலிதா விட்டு வெளியில வரேன்னு சொல்லியிருந்தா ஒரு நேர்மை தன்மை இருக்கு. மாற்றங்கிறதுக்குண்டான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இதற்கு முன்னாடியும் நாம் தமிழர் கட்சியா மாறும்போது அமைப்பு வந்து கட்சியா மாறும்போது நீங்க வந்து அப்ப அதிமுகவோட ஆதரவுடன் தான் இருந்தீங்க ஒரு கொஞ்ச நாட்கள் இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து தவறான பதிவு தவறான இது. அதாவது எப்படின்னா அம்மா உப்பு அம்மா மடிக்கணினி அம்மா மாடு அதே மாதிரி அம்மா ஊழல் அம்மா லஞ்சம் அம்மா குவாட்டர் அம்மா அம்மா பீது போட்டு போ. எந்த அரசியல் வலிமையை நாம கிட்ட இருந்து பெற்றுட்டு நம்ம இனச்சாவை அது அனுமதிச்சது நம்ம இனச்சாவையை சகித்து கொண்டு இந்த பதவி அனுபவிச்ச கட்சி இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவிச்ச கட்சி இதுக்கு எந்த காலத்திலையும் அரசியல் வலிமையை கொடுக்க கூடாதுங்கிற வெறி. அப்ப நமக்கு வலுவா களத்துல நிக்கிறது இந்த இதுக்கு எதிர்சக்தியா இருக்கிறது அதிமுக தான். அதனால காங்கிரஸ் நின்று 63 தொகுதியிலையும் நம்ம அதை எதிர்த்து வீழ்த்துறதுன்னு முடிவெடுத்தோம். அப்ப 58 தொகுதியில தான் வேலை செய்ய நேரம் கிடைச்சது. அந்த நான் வேலை செஞ்ச எல்லா இடங்களையும் காங்கிரஸ் மிக மோசமான தோல்வியை தழுவியது. அப்ப அதுல அந்த அதிமுகவை ஆதரிக்கிறது என்பது அது போட்டியிட்ட அத்தனை தொகுதியிலையும் ஆதரிக்கிறது. ஆனா காங்கிரஸ் எதிர்ப்பு என்பது அது போட்டியிடுற தொகுதியில மட்டும் அதை வீழ்த்துறது. அப்ப கூட நீங்க முதலமைச்சரா ஜெயலலிதாவை ஆக்குங்கன்னு நான் எங்கேயும் பதிவு பண்ணிருக்க மாட்டேன். இவங்களை ஒழிங்க தோக்கடிங்கன்னு தான் பேசிருப்பேன். என்னுடைய பதிவுல நீங்க எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். விஜயகாந்த் அணி அப்படின்னு அழைக்கப்படுறத நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? நான் வந்து அது அணியா அது ஒரு அணியாவே பாக்கல. அது ஒரு தமிழ் இனத்திற்கு பிடிச்ச பிணியா தான் பாக்குறேன் நோயா தான் பாக்குறேன். இன்றைக்கு பெரியார் இகழ்ந்து பேசுகிறது நீங்களா தத்துவம் பற்றி பேசுவது என்னை பார்த்து லூஸ் மாதிரி பேசுகிறாயா? உங்க மேல ஒரு சின்ன விமர்சனங்களும் இருந்திருக்கு. லூசா பண்ணி அப்படிங்கறத எப்படி அவர் வந்து ஊடகத்திலேயே கேட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப சமீப காலமா எல்லாரும் அரசியல் தலைவர்கள் மத்தியில பரபரப்பா ஓடிக்கிட்டு இது குறித்து உங்களோட கருத்து என்ன? அதாவது ஒரு செய்தியை பாருங்க, வர்க்க சுரண்டலை எதிர்த்து போராடுற போராளிகள் எல்லாம் இடதுசாரிகள். வர்க்க சுரண்டலை எதுக்குறீங்க? என் நேர சுரண்டலை நான் எதுக்காம எப்படி இருக்கிறது?
நான் தமிழர் என்பது இனவெறியா என்ன, நாங்கள் திராவிடர் என்று சொன்னதுல அது எப்படி பாத்தீங்க, அப்ப அதோட எப்படி கூட்டணி வச்சு நீங்க பதவி அனுப்பிச்சீங்கன்னு அந்த கேள்வி எழுப்ப, நீங்க வந்து என்ன எங்களை வந்து இனவெறி இருங்கிறீங்க. அப்ப லலினுடைய தேசிய இனங்களின் தன்னுரிமையை பற்றி தேசிய உரிமையை பற்றி பேசுவாங்கன்னா அது அவருக்கு அதை போட்டு குழப்பி குழப்பி என்னை பேசவே விடல. நானும் சொல்றேன், ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறேன் அவர் மேல, அது திரும்ப திரும்ப ஐயாங்கிறேன், தயவு செய்து கேளுங்க என்ன பேச விடுங்கன்னு. அவர் பேசவே விடாம பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் போது அப்படி பேசுறவரை நீங்க எப்படி பாப்பீங்க? இப்ப சமூக வலைதளங்கள்ல எல்லார்த்தையுமே விமர்சிச்சு நிறைய கேலி சித்திரங்கள் வர்றது ஒரு ஊடகம் எல்லாருமே வந்து சொல்றது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு கே நாக்கு மா நாக்கு இப்படி சுருக்கி கொடுக்குற அந்த வார்த்தைகள்ல வந்து ஒரு சில நேரங்கள்ல அசிங்கமாவும் இல்ல இல்ல மக்கள் கூட்டணின்னு சொல்றாங்க, மா நாக்குன்னு சொன்னாங்க, இப்ப கேனா கேப்டன் நல கூட்டணின்னு வருது, அதுக்கு அவர் சுருக்கி போடுறாங்க. அதை வந்து இந்த பெயர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதெல்லாம் பாக்குறதே இல்லையே, அதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. எல்லாரும் கூட முகநூல் இதெல்லாம் வச்சிருக்காங்க, எனக்கு அது இல்ல. என் பேர்ல என் தம்பிகள் வச்சு வேணா ஏதாவது செய்திகளை போடுவாங்களோ இல்லையே, நான் அதெல்லாம் அதுக்குள்ள வரதே இல்லை, அதுக்கான நேரமும் இல்ல. எல்லா கட்சிகளும் மக்கள் நலனுக்காக போராடுறோம், ஒரு அமைப்பாகவும் செயல்படுவோம் நாங்க, நாங்க வந்து மக்களோட உரிமைக்காகவும் போராடுறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஈழ அரசியல்ங்கிற ஒரு அதை எடுத்து அந்த முகத்தோட தான் போராடுறாங்க, அந்த முகத்தோட தான் அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்ல யாருமே அப்படி போராடல. இப்ப நாங்க வந்து இங்க வந்து அந்த அந்த நிலத்துல போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது, இங்க நடந்து கொண்ட அரசியல் ஒரு தேசிய இனம் தன் இனத்திற்கான தேச விடுதலைக்கு போராடி கொண்டிருக்கும் போது, அந்த போராட்டத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இங்க இருந்தாங்க. நாங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்தவர்கள், ஒரு தேசிய இனத்தின் விடுதலை போராட்டத்தை வைத்து அரசியல் செய்ய வந்தவர்கள் இல்ல. அப்ப அந்த ரெண்டுக்குள்ள அந்த நுட்ப முறை நீங்க வேறுபாட்ட புரிஞ்சுக்கணும். 2016 சட்டமன்ற தேர்தல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளர்கள் வந்து ரொம்ப 1, 2, 3 இப்படிதான் இருக்கும். இப்ப வந்து 5, 6 இருக்கக்கூடிய வேட்பாளர்களை முன்னிறுத்தி பிரச்சாரம் போயிட்டு இருக்கு தீவிரமா. அப்படி நீங்க முதலமைச்சர் ஆனால் எல்லாரும் சொல்ற மாதிரி எப்படி நான் முதல் நாள் முதல் கையெழுத்து இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன முதல்ல செய்யக்கூடிய காரியம் என்ன? 1-2 பிரச்சனைனா நம்ம மற்றவங்க சொல்றது மாதிரி சும்மா ஊழல் ஒழிக்க கையெழுத்து, மது ஒழிக்க கையெழுத்து, அதெல்லாம் ஒரு கையெழுத்துல ஒழிக்கிற வேலை இல்லாது. இப்ப நான் வந்து அதை வேடிக்கையா கூட சொல்லுவேன், முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன், அதை நினைச்சாலாம் போயிடும். என்னுடைய கனவு எனக்கு வந்து நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் என்னுடைய வரைவு திட்டம். நீரின்றி அமையாத உலகு, நான் நீர் வளத்தை பெருக்குவேன், தண்ணீரின் தேவையில அனைத்து உயிர்களுக்குமான தண்ணீரின் தேவையில தண்ணீரை அடைவேன், அந்த நீர் வளத்தை கொண்டு வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாற்றுவேன். ஏன்னா நான் காரை வந்து இறக்குமதி செய்யலாம், ஆனால் நீரையும் சோரையும் நான் இறக்குமதி செய்ய முடியாது, அதனால நான் அதுல உறுதியா இருக்கிறேன். வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாற்றி என் மக்களை நிலத்தை விட்டு வெளியேறாம பாதுகாத்து வைப்பேன். ஏன்னா வேளாண்மை கைவிட்டு எல்லா நாடும் பிச்சை எடுக்குது, என் நிலத்துக்கு என் தாய் மக்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பசி வந்தா 10 பறந்துடும்னு எங்க பாட்டி சொல்றா. அப்ப அந்த உயர்ந்த பண்புகள் எல்லாம் சிதைஞ்சு அழிஞ்சு போயிடும். வறுமை பசிங்கிற சொல்ல ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிறகு உயிர், உயிர் காக்கும் மருத்துவத்தை என் மக்களுக்கு தரமான சமமான மருத்துவத்தை அனைவருக்கும் தொடக்கம் முதல் உயர்ந்த மருத்துவம் வரை இலவசமா கொடுக்கணும். ரெண்டாவது அறிவு, கல்வி. அந்த கல்வியை வந்து தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா என் மக்களுக்கு, அது அரசின் கடமைன்னு நினைக்கிறேன். தூய குடிநீரை இலவசமா கொடுக்கணும், அதுவும் அரசினுடைய கடமை, அது இலவசம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை தேவை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை செய்வேன். அப்ப அதை முதல்ல வந்து நான் வந்து செஞ்சேன்னா என்னுடைய என் மக்களுக்கு வந்து இந்த வேளாண்மை செய்வது ஒரு படிக்காதவன் செய்யற தொழில் அப்படிங்கிற ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு, அதை உளவியலா அந்த நோயிலிருந்து என் மக்களை விடுவிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எடுத்த உடனே வேளாண்மை தேசிய தொழில், அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி அப்படின்னு போடுவேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் எடுத்த உடனே நான் கொண்டு வர்றது வேணா நீர்வள பெருக்கத்துக்கும் வேளாண்மைக்கும் முன்னுரிமை கொடுப்பேன். உலகம் முழுக்க இருக்கிற புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி எல்லாருமே வந்து உங்களை இன்றைய தலைமுறையினர் வந்து உரிமையோட அண்ணன்னு கூப்பிடுறாங்க. இதே இதற்கு முந்தைய தலைமுறையே உங்களை வந்து பாசமா தம்பின்னு கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய இந்த தமிழர்களுக்கு இந்த 2000 சட்டமன்ற தேர்தல நீங்க நிக்க கூடியது என்ன கேட்க போறீங்க? இது இப்ப வந்து இந்த தலைமுறை என் தம்பி தங்கைகளுக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் வருது. இப்ப இதுல என்னன்னா இந்த நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் இது இல்ல, இது சீமானுக்கும் அவரோட நிக்கிறவங்களுக்கான வெற்றி இது இல்ல, இது வந்து தமிழ் தேசிய இனத்திற்கான தேர்தல்.
அந்த இதை வந்து ஊடகம் முழுமைக்கும் இருக்கிற குறிப்பா இளைய தலைமுறை பிள்ளைகள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் வந்து இதை தெளிவா உள்வாங்கிக் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப கூடுமானவரை என்னுடைய கருத்து பரப்புரையில கருத்தியல் புரட்சியின் மூலமா இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு இது கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 70 விழுக்காடாவது இல்ல 60 விழுக்காடாவது நான் சேர்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் என் கையில இருந்த தீ எனக்கு என் தலைவன் கொடுத்த தீப்பந்தத்தை வச்சு நான் நிறைய கொளுத்திருக்கேன். அது ஒவ்வொரு அங்கங்க சின்ன சின்ன தீக்குச்சிகளா பத்தி என் பிள்ளைகள் பத்த வச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னம் கூட நான் என்னென்னவோ கேட்டேன், அது ரெட்டை மெழுகுவர்த்தி கொடுக்குது, ஒரு மெழுகுவர்த்தி கூட கொடுத்துருக்கலாம். உனக்கு வந்து நீ இனத்துக்கு இருக்கிற இருளை விரட்டுறதுக்கு ஒரு மெழுகுவர்த்தி பத்தாது ரெண்டை வச்சுக்கன்னு கூட. அந்த இரட்டை மெழுகுவர்த்தி அப்படிங்கிற அந்த எந்த அடிப்படையில் அது பொருள் ஒரு விளக்கு இருக்குன்னா நம்ம வீடுகள்ல குத்து விளக்கு, அகழ் விளக்கு, சிமிழி விளக்கு, இப்படி பல்வேறு விளக்குகள் இருக்கு. ஆனா எந்த விளக்கும் தன்னை வரித்து கொண்டு ஒளி உலகத்துக்கு கொடுப்பதில்ல. மெழுகுவர்த்தி தான் தன்னையே அழித்து கொண்டு உருக்கி கொண்டு எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை ஒளியை கொடுக்கிற ஒரு ஈகை சுடர ஈகையா இருக்கு. அது ஈகம் பண்ணுது, அதாவது ஒன்னும் தியாக விளக்கா இருக்கு. அப்ப அது அதுபோல நாங்கள் எங்களை வரித்தி கொண்டு எங்கள் இன மக்களின் மேம்பாட்டிற்கு உயர்விற்கு எம் இனத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுவோம்ங்கிறத உணர்த்து தான் அந்த மெழுகுவர்த்தி. அதுல இரட்டை மெழுகுவர்த்தி அவங்க கொடுத்துருக்கிறது சீமானுக்கு ஒன்னு பத்தாது, ஏன்னா ரெண்டு தேசம் அவனுக்கு, ரெண்டு பெரிய திராவிட பூதம் அவனுக்கு வீழ்த்த வேண்டியது. நீண்ட காலமா இருள் கிடக்கிற அவன் இன மக்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தி வச்சு ஒளியை கொடுக்க முடியாதுன்னு இரட்டை மெழுகுவர்த்தியை கூட எனக்கு தந்திருக்கலாம். அதனாலதான் நான் அது சின்னம் அல்ல, மாற்றத்திற்கான எண்ணம். அதில் நீங்கள் பற்ற வச்சு எரிய விடுகிற நெருப்பு புரட்சிக்கான தீ. அது தீயவற்றை தின்னும், கொடியவற்றை கொளுத்தும், பெருநெருப்பாய் பற்றி எரியும், நமது இனத்தின் விடுதலைக்காகன்னு நாங்கள் சொல்லி கேட்கிறோம். அப்ப நான் வந்து வாக்குன்னு கேட்கல, மக்கள்கிட்ட நான் வாக்கு கேட்டு வரல, நம் இனத்தின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டு வந்திருக்கேன். நான் எனக்கு உங்ககிட்ட ஓட்ட கேட்கல, நம் என் உரிமையை, நம் இனத்திற்கான உரிமையை கேட்கிறேன். அது தயவு செய்து தாங்கன்னு என் பெற்றோர்கள்ட்ட உடன் பிறந்தார்கள்ட்ட உரிமையோடு கேட்கிறோம். அதனாலதான் இப்ப மற்றவர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் நினைப்பாங்க, நாங்க அவங்க பிள்ளைகளா நிக்கிறதுனால மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியுது. அதனாலதான் பிற கட்சிகள் எங்களை பார்த்து பயப்படுது. நான் வந்து புது ஆட்டக்காரன், 234 நிக்கிற எல்லாருமே புதுசு, தேர்தல்னா என்னன்னு கூட தெரியாதவன்லாம் நிக்கிறான். இப்ப எங்களை பார்த்து மற்ற கட்சிகள் பயக்கிடுது பயப்படுதுன்னா கறந்த பால் போல தூய உள்ளத்தோடு நிக்கிறான். மீண்டும் சீமானுடன் ஒரு நாள் நிகழ்வில் பயணிக்கலாம்.